ஓம் நாராயணாய வித்மகே வாசுதேவாய தீமகி தன்னோ விஷ்ணு பிரசோதயார் அஸ்டோர் சிவன் சேனல் நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். அனைத்து தமிழுள்ளங்களுக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் நாம் சுபகிருத வருடம் ஆடி மாத ராசி பலன்களை பார்க்கலாம். ஆடி மாத கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் மேஷத்தில் ராகுவும் செவ்வாயும் இருக்கிறார்கள், மிதுனத்தில் சுக்கிரன், கடகத்தில் சூரியனும் புதனும் இருக்கிறார், துலாத்தில் கேது, மகரத்தில் சனி வக்ரம் அடைகிறார், மீனத்தில் குரு இருக்கிறார், கும்பத்தில் சந்திரன் இருக்கிறார் என கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. ஜோதிட கலையில் மாத்ரு காரகர் என போற்று புகழப்படும் சந்திரனின் ஆட்சி வீடான கடகராசியை சூரிய பகவான் கடக்கும் சுமார் ஒரு மாத காலத்தையே நாம் ஆடி மாதம் எனவும் அம்பிகை மற்றும் தாயாரின் மாதம் என நாம் காலகாலமாக பூஜித்து வருகிறோம். சந்திரன் புத்தி கூர்மையும் அறிவு திறனையும் கிரகப்பு திறனையும் அளிக்கும் கிரகமாகவும் ஒவ்வொருவரின் ஜென்ம கால ஜாதகத்திலும் சந்திரன் எந்த அளவிற்கு சுபபலம் பெற்றிருக்கிறார் அந்த அளவிற்கு சம்பந்தப்பட்ட நபருக்கு அறிவு திறனும் இருக்கும். மேலும் பெற்ற தாயின் மீது ஏற்படும் மரியாதை, அன்பு, பாசம் மற்றும் பக்தி ஆகிய நற்பலன்களையும் ஜாதகத்தில் சந்திரன் நிலையை கணித்து பார்த்தே கூற முடியும். படித்தவற்றை புரிந்து கொள்ளும் ஆற்றலை அளிப்பவரும் சந்திரனே. சூழ்நிலைக்கு தகுந்தவாறு தன்னை உடனுக்குடன் மாற்றிக்கொள்ளும் சாதுரியத்தை அளிப்பதும் சந்திரனே. சந்திரனின் ஆட்சி வீடு கடகம், உச்ச வீடு ரிஷபம், நீச்ச வீடு விருச்சகமாகும். ஆடி மாதத்திற்கு அம்பிகை மாதம் என்றும் பெருமை உள்ளது. ஆடி மாத வெள்ளிக்கிழமைகளுக்கு தெய்வீக தனி சிறப்புகளும் உண்டு. பெண்மணிகள் ஆடி மாத வெள்ளிக்கிழமைகளில் அம்பிகை ஸ்ரீ மகாலட்சுமி பராசக்தியை பூஜிப்பதால் அவர்களின் கணவர்மார்களுக்கு நீண்ட ஆயுளும் சுமங்கலி பாக்கியமும் கிட்டும் என்பது காலகாலமாக நிலவி வரும் நம்பிக்கையாகும். திருமண வயதில் உள்ள பெண்கள் வெள்ளிக்கிழமைகளில் உபவாசம் இருந்து மாலையில் பசுனை தீபம் ஏற்றி வைத்து அம்பிகையை பூஜித்து வந்தால் ஆழ்ந்த அன்பும் நீண்ட ஆயுளும் உடைய கணவர் அமைவார் என்பது பொருளாகும். அம்பிகை பார்வதியே ஆடி மாதத்தில் உபவாசம் இருந்து இறைவனை மனதில் நிறுத்தி கடும் தவம் இயற்றியதால் பரமேஸ்வரனையே பதியாக அடைந்தாள். மேலும் உத்தராயண புண்ணியகாலம் முடிந்து தட்சிணாயன புண்ணியகாலம் ஆரம்பமாவதும் இந்த ஆடி மாத பிறப்பன்றுதான். தேவர்கள் உலகில் பகல் பொழுது முடிந்து இரவு காலம் ஆரம்பிப்பதை தான் ஆடி மாத பிறப்பு நமக்கு உணர்த்துகிறது. ஆடி 13/29/7/2022 அன்று புதன் சிம்ம ராசிக்கு மாறுகிறார். ஆடி 22/7/8/2022 அன்று சுக்கிரன் கடக ராசிக்கு மாறுகிறார். ஆடி 25/10/8/2022 அன்று செவ்வாய் ரிஷப ராசிக்கு மாறுகிறார். இந்த கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் மாற்றத்தினால் உங்களுக்கு என்ன பலன்கள் கிடைக்க போகிறது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்னவென்று இந்த வீடியோவில் பார்க்கலாம். மகர ராசி அன்பர்களின் ஆடி மாத ராசி பலன்களை பார்க்கலாம். மகர ராசி அன்பர்களே, ஆடி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் சனி வக்ர இயக்கத்தில் இருப்பதால் திட்டமிட்ட காரியங்கள் திசை மாறி செல்லலாம். ஜென்ம சனி நடைபெறுவதால் எதிலும் கூடுதல் கவனம் தேவை. ஆடி 13 சிம்ம ராசிக்கு புதன் செல்கிறார். மறைந்த புதனால் நிறைந்த தனலாபம் கிடைக்கும். இருப்பினும் சனி வக்ர இயக்கத்தில் உள்ளதால் வருமானம் திருப்திகரமாக இருந்தாலும் சேமிப்பு இருக்காது. வீண் விரயங்களும் சுப விரயங்களும் மாறி மாறி வரும். புதன் 9 இடத்திற்கு அதிபதியாக விளங்குவதால் பூர்வீக சொத்து சம்பந்தமாக முக்கிய முடிவு எடுப்பீர்கள். பயணங்கள் பலன் தரும். ஆடி 22 கடகராசிக்கு சுக்கிரன் செல்கிறார். உங்கள் ராசிக்கு 5 மற்றும் 10 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவர் சப்தம ஸ்தானத்திற்கு வரும்போது நன்மை உண்டாகும். தொழிலில் கூடுதல் லாபம் கிடைக்கும். விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். வாழ்க்கை துணைக்கு வேலை கிடைக்கும். நல்ல சந்தர்ப்பங்கள் நாடி வரும் நேரம் இது. ஆடி 23 மீன ராசியில் குரு வக்ரம் பெறுகிறார். சகோதர சகாய ஸ்தானாதிபதியாகவும் விரையாதிபதியாகவும் விளங்கும் குரு பகவான் வக்ர இயக்கத்தில் செயல்படும் போது சகோதரர்களால் பிரச்சனைகள் உருவாகலாம். வழக்குகளில் திருப்பம் ஏற்படும். குரு பகவான் சொந்த வீட்டில் சஞ்சரிப்பதால் பெரிய அளவில் பாதிப்புகள் ஏற்படாது. உத்தியோகத்தில் நிரந்தர பணி அமையும். 12 இடத்திற்கு அதிபதியாகவும் குரு விளங்குவதால் விரையாதிபதி குரு வக்ரம் பெறுவது ஒரு வழிக்கு நன்மைதான். பயணங்கள் பலன் தரும். வீடு மாற்றம், இடமாற்றம் விரும்பும் விதத்தில் அமையும். ஜென்ம சனி வக்ரம் பெற்றுள்ளதால் எதையும் ஒரு முறைக்கு பலமுறை யோசித்து செயல்படுவது நல்லது. ஆடி 25 ரிஷப ராசிக்கு செவ்வாய் செல்கிறார். உங்கள் ராசிக்கு 4 மற்றும் 11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய். அவர் பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு வரும்போது சொத்துக்களால் ஆதாயம் கிடைக்கும். தொழிலில் புதிய கூட்டாளிகள்
வந்திணைந்து வளர்ச்சிக்கு வழிவகுத்து கொடுப்பர். கேட்ட இடத்தில் உதவி கிடைக்கும். பணியாளர்களுக்கு மேலதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும். மகர ராசி அன்பர்களின் உத்தியோகத்தை பற்றி பார்க்கலாம். ஜென்ம சனியில் நிலை கொண்டுள்ள சனி பகவான் வக்ரகதியில் செல்வதால் அலுவலகத்தில் ஏற்பட்ட பிரச்சனை ஒன்று சுமூகமான முறையில் தீரும். மேலதிகாரிகளின் ஆதரவு மன நிம்மதியை தரும். இதுவரை காரணமின்றி தடைப்பட்டிருந்த ஊதிய உயர்வு இம்மாதம் கிடைப்பதற்கு வாய்ப்புள்ளது என கிரக நிலைகள் குறிப்பிட்டு காட்டுகிறது. புதிய வேலைக்கு முயற்சிக்கு ஏற்ற மாதம் இந்த மாதமாகும். மகர ராசி அன்பர்களின் தொழில் மற்றும் வியாபாரத்தை பற்றி பார்க்கலாம். வெளியூர் பயணங்களும் அலைச்சலும் உழைப்பும் சக்திக்கு மீறியதாக இருப்பினும் லாபத்தை தக்க வைத்துக் கொள்ள அவை உதவும். சந்தை நிலவரம் ஏற்றத்தாழ்வின்றி ஒரே சீராக இருக்கும். புதிய முயற்சிகளிலும் முதலீடுகளிலும் மட்டும் இம்மாதம் இறங்கக்கூடாது. ஏற்றுமதி துறையினருக்கு வெளிநாட்டு ஆர்டர்கள் கிடைக்கும். மகர ராசி அன்பர்களின் கலைத்துறையினரை பற்றி பார்க்கலாம். சினிமா துறையினருக்கு அளவோடு முன்னேற்றம் ஏற்படும். தயாரிப்பாளர்கள் குறைந்த முதலீட்டில் புதிய படங்கள் எடுக்கலாம். இம்மாதம் மீண்டும் வருமானம் வர ஆரம்பிக்கும். நெருக்கடி நிலை நீங்கும். மகர ராசி அன்பர்களின் அரசியல் துறையினரை பற்றி பார்க்கலாம். ஆதரிக்கும் தொண்டர்கள் ஒரு புறம், எதிர்க்கும் தொண்டர்கள் கட்சியின் மறுபக்கம் என இரு அணிகளுக்கு இடையே அல்லல் படும் அனுபவம் ஏற்படக்கூடும் என கிரக நிலைகள் எடுத்து காட்டுகிறது. இத்தகைய சூழ்நிலையை உங்களால் தவிர்க்க முடியாது. அரசியல் சூழ்நிலை எப்போது வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் மாறும் என்ற நியதியை நிரூபிக்கும் மாதமாக இந்த மாதம் அமையும். பரிகாரம் அவசியம். மகர ராசி அன்பர்களின் மாணவ மாணவியரை பற்றி பார்க்கலாம். கிரக நிலைகளின்படி இது ஒரு சாதாரண மாதமாகும். படிப்பில் மனம் செல்லும். மேல் படிப்பிற்கு உங்கள் விருப்பம் போல் இடம் கிடைப்பது சற்று கடினம். அதிக முயற்சி தேவைப்படுகிறது. மகர ராசி அன்பர்களின் விவசாய துறையினரை பற்றி பார்க்கலாம். அடிப்படை வசதிகள் குறைவின்றி கிடைக்கும். உழைப்பிற்கு ஏற்ற விளைச்சல் கிடைக்காது. கால்நடைகளின் பராமரிப்பில் செலவுகள் அதிகரிக்கும். சில தருணங்களில் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். மகர ராசி அன்பர்களின் பெண்மணிகளை பற்றி பார்க்கலாம். இம்மாதம் சனியின் வக்ரத்தாலும் சுகஸ்தானத்தில் ராகு இருப்பதாலும் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை தேவை. குடும்ப சுமை கூடும். கணவன் மனைவிக்குள் விட்டு கொடுத்து செல்வதன் மூலமே ஒற்றுமை பலப்படும். பிள்ளைகளின் சுபகாரிய பேச்சுகள் முடிவாகும். பணிபுரியும் பெண்களுக்கு சக பணியாளர்களால் பிரச்சனைகள் ஏற்படலாம். வேலையை தக்க வைத்துக் கொள்வதற்கு பெருமுயற்சி எடுக்க வேண்டியிருக்கும். மகர ராசி அன்பர்களின் பரிகாரம் என்னவென்று பார்க்கலாம். இம்மாதம் சனிக்கிழமை தோறும் அனுமன் வழிபாட்டை செய்யுங்கள். அதிர்ஷ்டம் தரும் நாட்கள் July 17, 18, 21, 22, August 2, 3, 6, 7, 8, 13 மற்றும் 14. அதிர்ஷ்டம் தரும் வண்ணம் ஆரஞ்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.